இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கொரோனா ஒட்டுமொத்த உலகத்தையும் புரட்டி போட்டிருக்குன்னு தான் சொல்லணும். சிம்பிளா சொல்லணும்னா, கொரோனாவுக்கு முன்னாடி நம்மளோட வாழ்க்கை, கொரோனாவுக்கு பின்னாடி நம்மளோட வாழ்க்கைன்னு நம்ம வாழ்க்கையை ரெண்டு டைப்பாக பிரிச்சிட முடியும். கொரோனாக்கு முன்னாடி நம்மளோட எண்ணம் என்னவா இருந்துச்சுன்னா, அட்லீஸ்ட் ஒரு 60-65 வருஷம் உயிரோடு இருப்போம், நம்ம ஃபேமிலிக்கு நம்மளோட டிபெண்டன்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு சேவிங்ஸை வச்சிருப்போம். அதில் வச்சுட்டு நம்ம சப்போஸ் இல்லாத நம்மளோட ஆப்சன்ஸ் இருக்கிற நேரத்தில் அவங்க அதனால வச்சு சர்வே ஆகிட முடியும் அப்படின்றது தான் நம்மளோட எண்ணமாக இருந்துச்சு. பட் இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாளையும் நம்ம பயந்து தான் நகர்த்திட்டு இருக்கோம். லாஸ்ட் 4 மந்த்ஸாக ஒரு நாள் நம்மளோட சொசைட்டி போகிறோம், இல்லை நம்ம வெளில வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுறோம், இல்லை நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம், இந்த மாதிரி இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கொரோனா அஃபெக்ட் ஆயிருமோ, சப்போஸ் கொரோனா அஃபெக்ட் ஆனால் நம்மளால் காப்பாற்ற முடியாமல் ஒருவேளை இறந்து போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட குடும்பம் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி இதுதான் கொரோனா நம்ம முன்னாடி வச்சுருக்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி. சப்போஸ் அந்த மாதிரி கொரோனாவால் இறந்து போயிட்டால் நம்ம குடும்பம், நம்மளோட டிபெண்டன்ஸ், பெரிய சேவிங்ஸ் எதுவும் இல்லாத, மாதம் மாதம் வெறும் ஒரு மந்த்லி இன்கம் வச்சுட்டு நம்மளோட ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கிற நம்மளால், நம்ம இல்லைன்னா நம்ம டிபெண்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி லாஸ்ட் 3 மந்த்ஸாக நான் யோசிச்சதுக்கப்புறம் தான் ஒரு சொல்யூஷன், ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். அந்த டிஷனை பற்றி தான் இப்போ வீடியோவில் தொடர்ந்து நான் பேச போகிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோவோ இல்லை ஒரு பிஸ்னஸ் வீடியோவோ பார்க்காம உங்களோட ஃப்யூச்சருக்கான வீடியோவை பாருங்கள். நிச்சயமாக இதில் ஒரு சொல்யூஷன் இருக்குது. இந்த 3 மாதமாக என்னோட திங்கிங் என்னவாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் நமக்கு கொரோனா இந்த மாதிரி வந்துருச்சுன்னா, கொரோனாவால் இறந்து போயிட்டோம்னா பெருசாக நம்மகிட்ட சேவிங்ஸ் ஒன்றும் இல்லையே, நம்மளோட டிபெண்டன்ஸ், நம்மளோட கிட்ஸு, நம்மளோட ஃபேமிலி ஒய்ஃப்லேருந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் நம்ம இறந்து போயிட்டோம்னா அவங்களோட சர்வேலன்ஸ்க்கு என்ன இருக்குது, நம்மகிட்ட என்ன கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. எனக்கு பெரிய பயத்தையும் உண்டாச்சு. இங்கே நம்ம யாருமே இறந்து போகிறத பற்றியோ சாகிறதை பற்றியோ கவலைப்படுறதில்லை. ஆனால் செத்ததுக்கப்புறம் நம்ம பின்னாடி இருக்கிற டிபெண்டன்ஸ் என்ன ஆவாங்கன்னு நினச்சா உண்மையிலேயே நம்ம மரணம் கூட வழியை தான் தரும். அந்த மாதிரி வழி இல்லாமல் நம்மளோட மரணம் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பாலிசி, ஒரு பாலிசியை நான் வந்து சூஸ் பண்ணேன். அந்த பாலிசியை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். அந்த பாலிசியோட பேர் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி பற்றி சொல்லணும்னா, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கவே முடியாது. பட் ஆனால் இது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதில் வருஷம் வருஷம் நீங்கள் ஒரு மினிமம் அமௌண்ட்டை பே பண்ணுவீங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 வயசில் ஒரு யங்ஸ்டர் இந்த பாலிசி எடுக்கிறா அப்படின்னா, மேக்ஸிமம் அவர் ஒரு நான் ஸ்மோக்கராக இருந்தானா மினிமம் வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட்டே வந்துட்டு அங்கே ஒரு 11,000 ரூபீஸ் அவங்க இது பண்ணுற மாதிரி இருக்கும், செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் வருஷத்துக்கு. அப்படி பண்ணானா ஒரு அட்லீஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம், அவனோட 20 வயசுனா இன்னும் ஒரு 40 வருஷம், 60 வருஷத்துக்கு அவன் லைஃப்பில் ஏதாவது ஒரு ரிஸ்க் இருந்துச்சுன்னா அவனோட டிபெண்டன்ட் அதனால் வந்துட்டு பாதிக்கப்பட மாட்டாங்க. அவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஃபண்டு அவங்கள காப்பாற்றும். இதை தான் நானும் செஞ்சுருக்கேன். நான் எடுத்துக்கிற பாலிசியை பற்றி கொஞ்சம் அதுக்கப்புறம் சொல்கிறேன். முதல்ல இப்போது பாலிசி டேர்ம்னா என்னன்றது ஈஸியாக சொல்லிடுறேன். நான் சொன்ன மாதிரி இது வந்துட்டு பாலிசி டேர்ம் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 12 இயர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் 40 இயர்ஸ் போடுறீங்களா, இல்லை 60 இயர்ஸ் போகிறீங்களா, இல்லை லை டில் உங்களோட எண்ட் வரைக்கும் 100 வருஷத்து கூட போட்டுக்கலாம், அந்த மாதிரி பாலிசி ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்குது. பட் நான் சூஸ் பண்ணிக்கிறது 12 இயர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். 12 இயர்ஸில் எனக்கு வந்துட்டு ஆனுவல் ப்ரீமியமாக வரது வந்துட்டு கிட்டத்தட்ட 58,000 வருது. இந்த 58,000 நமக்கு ரான் ரீஃபண்டபிள் கிடையாது, ஏன்னா நமக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் எதுவும் இதில் இருக்காது. பட் ஆனால் இது ஒரு பெரிய செக்யூரிட்டியை கொடுக்கும். இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலை நம்மளாம் 60 தாண்டி போகிறதுன்றதே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நான் போட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இன்றைக்கி எனக்கு 34 வயசு, நான் போட்டிருக்கிறது இன்னும் 46 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் என்னோடய பாலிசியை வந்துட்டு சப்மிட் பண்ணேன். ஸோ 46 வருஷம், அடுத்து இருக்கிற 46 வருஷம் எந்த மாதிரியான ரிஸ்க் வந்தாலும் சரி, அந்த ரிஸ்க்கை வந்துட்டு என் ஃபேமிலி அதனால் பாதிக்கப்படாமல், என்னோடய ஆப்சன்ஸ்க்கு அப்புறம் என் ஃபேமிலி பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக 1 crore நான் பாலிசி எடுத்திருக்கேன். இப்போது அந்த 60,000 ரூபாய்க்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ போட்டிருக்கிற பாலிசி, இப்போ நான் கம்பெனி பேரை சொல்லலை, கிட்டத்தட்ட 5-6 கம்பெனிக்கு மேலே கொட்டேஷன் வாங்கினேன். அந்த 6 கம்பெனியில் எந்த கம்பெனி பெஸ்ட்டோ அந்த கம்பெனிலேருந்து இன்றைக்கி நான் அந்த இன்சூரன்ஸை வந்து சப்மிட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு 60,000 ரூபீஸ் நான் பே பண்ண போகிறேன் ஆனுவல். இதை நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து மந்த்லியாகவும் மாற்றிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணும்போது ஆனுவல் ப்ரீமியம் தான் நீங்கள் பே பண்ணி ஆகணும். அந்த ஆனுவல் ப்ரீமியம் வந்துட்டு நெக்ஸ்ட் இயரில் இருந்துட்டு அது கேரியர் ஆகிக்கும். இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து மந்த்லியாக பே பண்ணிக்கலாம். இப்போது இந்த 60,000 ரூபா நான் பே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இதில் என்னென்னலாம் கவர் ஆக போகுது? சப்போஸ் என்னோட நான் சொன்ன மாதிரி 80வது வயசு வரைக்கும் நான் சப்போஸ் எதனால் இறந்து போனாலும் சரி, செகண்ட் இயர்லேருந்து தான் சூசைட் இருந்து பெனிஃபிட்டும் வந்துட்டு ஆட் ஆகும். ஏன்னா முதல் வருஷமே சூசைட் பெனிஃபிட் கிடையாது. பட் சூசைட் பண்ணி இறந்து போனால் கூட 2வது வருஷத்துலேருந்து உங்களால் அதில் கிளைம் பண்ண முடியும். நீங்கள் எந்த விதமான இறப்பாக இருந்தாலும் சரி, இப்போ ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு நேச்சுரல் டிசாஸ்டர்னால இறந்து போயிருக்கலாம், இல்லை ஏதாவது டிசீஸ்னால இறந்து போயிருக்கலாம், எந்த மாதிரியான இறப்பாக இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்கள் டிபெண்டன்ட்க்கு அதை சப்போர்ட் பண்ணும். இப்போ இந்த 1 crore ரூபான்றது நிச்சயமாக இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சோ பெரிய ஒரு அமௌண்ட்டாக இல்லைனாலுமே கண்டிப்பாக அவங்களோட சர்வைவன்ஸ்க்கு, அவங்களோட லைஃப்பை வந்துட்டு அவங்க வந்து ரன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அமௌண்ட்டாக வேல்யூவாக இருக்கும். இப்போ இதுக்கு 60,000 ரூபா நான் பே பண்ணியிருக்கேன். 60,000 ரூபா பே பண்ணதில் எனக்கு என்னென்னா கவர் ஆகுதுன்னு பார்த்தா, இப்போது டெர்மினல் இல்னஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது டெர்மினல் இல்னஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. இல்லை உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ் இருக்குது, இந்த மாதிரி கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னா
டாக்டர் டயக்னோஸ் பண்ணி கொடுத்தா போதும். என்னோட பாலிசியை பற்றி நான் பேசுகிறேன், நிறைய டைப் ஆஃப் பாலிசிஸ் இந்த டேர்ம் பிளானில் இருக்குது. பட் என்னோட பாலிசி நான் சொல்கிறது, சப்போஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு டயக்னோஸ் பண்ணி டாக்டர் வந்து சர்டிஃபை பண்ணுறாங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட்டை நான் கொண்டு போய் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட ப்ரொடியூஸ் பண்ணேன் அப்படின்னா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நான் போட்டிருக்கிற வேல்யூ கிட்டத்தட்ட 1 crore நான் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த வேல்யூ வந்து 50% ஆஃப் அமௌண்ட்டை வந்துட்டு முதலே எனக்கு வந்து பணமாக கொடுத்துட்றாங்க, என்னோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுறாங்க. ஸோ என்னோட சப்போஸ் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு இதெல்லாம் நான் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆஃப்டர் டெத் என்ன, நான் இறந்ததுக்கப்புறம் என்னோட நாமின் வந்து அந்த ரிமைனிங் 50% இருக்குல்ல, அதை வந்து அவங்க கிளைம் பண்ணிக்க முடியும். இது ஒன்று. அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40 வருஷம் இந்த நான் 46 வருஷம் இந்த ட்ராவலில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நான் ட்ராவல் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த 46 வருஷத்துக்கு அப்புறம் அது லேப்ஸ் ஆகிடும், எந்த இதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நாள் வாழணும் அப்படின்றது ஆசை, பட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப நாள் வாழ்றது அப்படின்றது மிகப்பெரிய சேலஞ்ச் தான். 70 வயசை தாண்டதே இன்றைக்கி ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அப்படி பார்க்குறப்போ நான் இப்போ போட்டிருக்கிற பாலிசி நிச்சயமாக 80 வயசு வரைக்கும் நான் போட்டிருக்கேன். அப்படி பார்க்கும்போது நான் எந்த விதமாக இருந்தாலும் சரி, நேச்சுரல் டெத்தாகவே நான் வயசாகி இறந்து போனால் கூட என்னோடய ஃபேமிலிக்கு, என்னோடய பசங்களுக்கோ, என் ஒய்ஃப்க்கோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த 1 crore ரூபாய் அப்படியே போய் சேரும். அப்படின்றப்போ அவங்களுக்கு பெரிய ஒரு ஒரு லைஃப்பை வந்து ரன் பண்ணுறதுக்கு, நாளைக்கு என்னோடய ஃப்யூச்சரில் என்னோடய பையன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான், என் பொண்ணுக்கு மேரேஜ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும்போது அவங்களுக்கு இதை செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பணம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் இல்லை அப்படின்னாவே உங்களோட டிபெண்டன்ஸ் எப்படி என்ன நிலைமைக்கு தள்ளப்படுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி எல்லோரும் இருந்தாலும் சரி, நீங்கள் இல்லைன்றதை யாராலையுமே வந்துட்டு நீ இந்த இடத்த வந்து ஸ்பேஸை வந்துட்டு ஃபில் பண்ணவே முடியாது. அப்போது அந்த ஃபண்டு இருந்துச்சு அப்படின்னா, அந்த பணம் இருந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்க லைஃப் ரன் பண்ண முடியும். இப்போ நான் போட்டிருக்கிற பாலிசி வந்துட்டு அந்த கிட்டத்தட்ட ஒரு 46 வருஷம், அடுத்து இருக்கிற 46 வருஷத்துக்கு ட்ராவல் ஆகும். இன்றைக்கி நான் போட்டிருக்கேன், இன்றைக்கி வந்துட்டு 58,400 something வரும், நியர்லி கிட்டத்தட்ட 60,000 வச்சுக்கோங்களேன், 60,000 நான் பே பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு நான் இஎம்ஐ தான் கன்வெர்ட் பண்ண போகிறேன், இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி இந்த 12 மந்த்ஸ்க்கும் நான் பே பண்ண போகிறேன். அட்லீஸ்ட் ஒரு மந்த்து வந்துட்டு ஒரு 5,000 rupees வந்தால் கூட கிட்டத்தட்ட இந்த 1 இயரில் வந்துட்டு நான் பே பண்ணி இந்த 60,000 வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இயர் ப்ரீமியமுக்கு நான் பே பண்ணும்போது மந்த்லியே கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, மாதம் மாதம் என்னோடய சேலரியில் வந்து ஈஸியஸ் பே பண்ணிச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது, மாதம் மாதம் என்னோடய சம்பளத்தில் வந்து பெருசாக எதுவும் இல்லாமல் அப்படியே அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும். என்னோடய லைஃப் செக்யூரிட்டியும் அதில் வந்துட்டு சொல்லப்படும். லைஃப் செக்யூரிட்டி மீன்ஸ் நான் என்னோடய லைஃப் செக்யூரிட்டினா என்னோட பின்னாடி இருக்கிற டிபெண்ட்டு. எப்போவுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது, நமக்கு இறப்பு அப்படின்றது பெரிய விஷயமாக தோணவே தோணாது. சாவை பார்த்து எப்போவுமே நம்ம யாரும் பயப்பட போகிறதில்ல, ஆனால் சாவுக்கு அப்புறம் நம்ம டிபெண்டன்ட் என்ன ஆகுன்றது நினச்சாவே மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதனால் தயவு செஞ்சு என்னோட சஜஷன், நீங்கள் சொன்ன அந்த டேர்ம் பிளானை தயவு செஞ்சு எல்லாருக்கும் எடுங்க. இந்த டேர்ம் பிளான் நிறைய டைப் ஆஃப் டேர்ம் பிளான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதுக்கு முன்னாடி ஒரு டேர்ம் பிளான், இப்போ நான் போட்ட டேம் பிளானுக்கு முன்னாடி ஒரு டேம் பிளானும் படித்து பார்த்தேன், அந்த டேம் பிளானுக்கும் நான் அப்ரோச் பண்ணேன். அதில் எப்படின்னா, நீங்கள் என்ன பே பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபாய், இப்போ நான் சொன்னது மேக்ஸிமம் அமௌண்ட்டு, நான் சொன்னது வந்துட்டு கிட்டத்தட்ட 60,000 அப்படின்றது மேக்ஸிமம் அமௌண்ட்டு. ஏன்னா 46 வருஷம் வந்துட்டு நான் இதை வந்துட்டு ட்ராவல் பண்ண போகிறேன், இந்த 46 வருஷத்துக்கு பாலிசி வந்து வெறும் 12 இயர்ஸ் நான் ப்ரீமியம் பே பண்ணேன் அப்படின்னா, 12 கிட்டத்தட்ட 7,20,000 நான் பே பண்ணியிருப்பேன். இது வந்து கிட்டத்தட்ட அடுத்து இருக்கிற 46 வருஷத்துக்கு இந்த பாலிசி வந்துட்டு லைவில் இருக்கும். அதுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு என்னோடய டிபெண்டன்ட்டுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த பாலிசியில் எப்படின்னா, நான் முன்னாடி பார்த்த ஒரு பாலிசியில் அந்த பாலிசியில் வந்துட்டு உங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டே கொடுத்துட்றோம். இந்த கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் பே பண்ணுறீங்கன்னா, அந்த 12 இயர்ஸ் பே பண்ணதை உங்களோட பாலிசி என்றைக்கு முடியுதோ, அதாவது 40 இயர்ஸ்க்கு அப்புறம் முடியுது அப்படின்னா, 40 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எதுவும் இல்லாமல் நீங்கள் லைவில் இருக்கீங்க, உயிரோடு இருக்கீங்கன்னா, உங்கள்கிட்ட அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்றாங்க. ஆனால் நான் சொன்ன அந்த டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட் இங்கே கிடையாது. இந்த மாதிரி டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட் வேணுன்றதுக்காக தான் எனக்கு பணம், இன்னொரு 20 வருஷம் கழிச்சோ 30 வருஷம் கழிச்சோ இந்த 5 லட்சமோ 6 லட்சமோ பெரிய பணமே கிடையாது. அதனால எனக்கு நீங்கள் திரும்ப மெச்சூரிட்டி அமௌண்ட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த லைஃப் கவருக்கு இந்த அதை சொன்ன மாதிரி டெர்மினல் இல்னஸ்க்கு. நீங்கள் வந்துட்டு இப்போ நம்ம நார்மலாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடும்போது வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ்னால் நீங்கள் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணும், அதுக்கப்புறம் பில்லை வாங்கணும், அந்த பில்லை வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ப்ராசஸும் கிடையாது. உங்களுக்கு டாக்டர் டயக்னோஸ் பண்ணி ஆமாம் இது வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு கிரிட்டிக்கல் தான், இது வந்துட்டு உங்கள் லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ் தான் முடிவு பண்ணிட்டா, உங்கள்கிட்ட அந்த ஃபண்டிலேருந்து 50% உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த பாலிசியை சூஸ் பண்ணேன். நிறைய பாலிசிஸ் இந்த மாதிரி இருக்குது, நிறைய வந்துட்டு டேர்ம் இருக்குது, நிறைய வந்துட்டு இதில் நிறைய பாலிசிஸ் டைப் இருக்குது. நல்ல பாலிசியை நிறைய வந்துட்டு செக் பண்ணுங்கள், நிறைய செக் பண்ணி உங்களுக்கு எந்த பாலிசி ஆப்டாக இருக்கும் அந்த பாலிசி எடுங்க. ஆனால் தயவு செஞ்சு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம், அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு. நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது எப்போவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு மாறிடுச்சு, எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த டேர்ம் இன்சூரன்ஸு நிச்சயமாக எல்லாருக்கும் அப்ளிகபிள், எல்லோரும் எடுத்தே ஆகணும் அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள்.
இன்னொரு விஷயத்துல சொல்லணும் அப்படின்னா, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு நான் சொல்ல போறேன், இந்த இவ்வளவு நேரம் பேசினதுக்கான காரணம் என்னன்னா, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ல நம்மளோட டிபெண்டன்ஸ் எப்படி நல்லா இருப்பாங்க அப்படின்றத உங்களுக்கு இவ்வளவு நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா அட்லீஸ்ட் வந்துட்டு எம்ப்ளாயி சேலரிட் பர்சனா இருக்கணும், இல்ல பிசினஸ் மேனா இருக்கணும், ஒரு மினிமம் சேலரி கிரிட்டீரியாக்குள்ள இருக்கணும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட சேலரி என்னவோ அதுல இருந்து 20 times வந்துட்டு நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் தான் எடுத்துக்கலாம். இல்லை உங்களோட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் வேல்யூவில் இருந்து நீங்கள் ஆனுவலி வந்துட்டு இந்த ஐடி ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 lakhs ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா 10 × 20 அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு, ஒரு ஒரு 200 லட்சம் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு வந்து நீங்கள் பாலிசி எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் சேஞ்ச் ஆகும். இதுவே வந்துட்டு நான் ஸ்மோக்கராக இருந்தாவோ, இல்லை வந்து ஸ்மோக்கராக இருந்தாவோ, இல்லை விமனாக இருந்தாவோ, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பாலிசிஸ் மாறும். என்ன சொல்கிறாங்கன்னா, விமனாக இருந்துச்சுன்னா ரொம்ப லோயர் ப்ரீமியம் தான் இருக்கும், அதே நான் ஸ்மோக்கராக இருந்தால் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் இருக்கும், ஸ்மோக்கராக இருந்தால் கொஞ்சம் ஹையர் ப்ரீமியம் இருக்கும். இந்த மாதிரி ப்ரீமியம் மட்டும்தான் வேரி ஆகும். பட் உங்களுக்கு இந்த லைஃப் கவர் அப்படின்றது இந்த டேர்ம் பிளானில் கிடைச்சிரும். லைஃப் இன்சூரன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு இன்சூரன்ஸும் போட்டிருக்கேன், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு. நான் மாதம் 2500 ரூபாய் பே பண்ணுறேன், கிட்டத்தட்ட 20 வருஷம் நான் பே பண்ணும், 20 வருஷத்துக்கு என்றால் வந்து நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் தான் பே பண்ணியிருப்பேன். என்னோட 5 லட்சம் ரூபாயை தான் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக திருப்பி என்கிட்ட கொடுக்குறாங்க. பட் அதில் பெரிய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒரு 20,000 ரூபாய் எனக்கு வந்துட்டு போனஸாக கொடுக்குறாங்க. என்னோட லைஃப் டைம் வந்துட்டு அந்த பாலிசி கவர் ஆகும். பட் ஆனால் வெறும் 5 லட்சம் தான் என்னோட ஃபேமிலிக்கு கிடைக்கும். இந்த 5 லட்சம் ரூபாய் வச்சு ஃபேமிலி என்ன பண்ணணும்னு பார்த்தா பெருசாக ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கே 5 லட்சம் ரூபாய்க்கு பெரிய வேல்யூ இல்லைன்றப்போ இன்னொரு 20 வருஷமும் 30 வருஷமும் கழிச்சு நத்திங், அந்த பணத்துக்கு வேறு ஒரு வேல்யூவே கிடையாது. அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு லைஃப் ப்ரொடெக்ஷன் நீங்கள் உங்கள் ஃபேமிலி கொடுத்தே ஆகணும். நான் பக்காவாக பிளான் பண்ண விஷயத்த நான் சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 46 வருஷம் நான் சொன்னேன்னா, நான் 80 வயசில் யாருக்குமே 80 வயசு அப்படின்றது இன்னைக்கு வந்து பெரிய டபுள் போனஸ் தான். இப்போ இருக்கிற நம்ம கால சூழ்நிலையில், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில், இந்த மாதிரி கொரோனா மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு டெட்லி டிசீஸ்ட, அதனால 80 வயசுக்குள்ளே நிச்சயமாக ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னோட ஃபேமிலிக்கு நான் சொத்தை சேர்த்து வச்சுருக்கேன், 1 கோடி ரூபாய் சொத்தை சேர்த்து வச்சுருக்கேன். இன்றைக்கி என்னோடய சொத்து என் ஃபேமிலிக்கு பேரில் 1 கோடி ரூபாய் சொத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய திருப்தி எனக்கு இருக்குது. இந்த திருப்தி உங்கள் எல்லாருக்கும் வரணும், அதே மாதிரி இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் வரணும். டேர்ம் இன்சூரன்ஸ் எவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படின்றத நீங்கள் எல்லோரும் உணரணும். தயவு செஞ்சு கூகுள் பண்ணி பாருங்கள், டேர்ம் இன்சூரன்ஸோட முக்கியம் உங்களுக்கு புரிய வரும். இன்றைக்கி இருக்கிற எல்லா சேலரிட் பீப்புளும் மாதம் மாதம் சம்பளத்தை வாங்கி உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. பெரிய சேவிங்ஸ் யாருக்குமே நிச்சயமாக இருக்காது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கல்ச்சர் எப்படி இருக்குன்னா, ஒரு லோனை போட்டு மொபைல் ஃபோன் வாங்கணும், ஒரு லோனை போட்டு டிவி வாங்கணும், ஒரு லோனை போட்டு ஃப்ரிட்ஜை வாங்கணும், ஒரு குட்டியாக காரை வாங்கணும், இந்த மாதிரி லைஃப் போயிட்டுருக்கு. பெருசாக வந்து சேவிங்ஸ் அப்படின்னு யாருமே நம்ம யோசிக்கிறதில்ல. ஒரு காருக்கு இன்சூரன்ஸ் போகணும்னு யோசிக்கிறமே தவிர நம்ம லைஃப்க்கு என்ன இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறதில்ல. நான் என்னோட பாலிசியில் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்துட்டு லைஃப் த்ரெட்னிங்க்கு நான் வந்துட்டு பெனிஃபிட் ஆகிற மாதிரி தான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். என்னோட டெத்துக்கு அப்புறம் என்னோட டிபெண்டன்ஸ் பெனிஃபிட் ஆகிற மாதிரி தான் வந்துட்டு இந்த பாலிசி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாலிசி செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டா அந்த பாலிசி போட்டுக்கோங்க. பட் டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய எக்கனாமிக்ஸ் நிறைய விஷயத்தை பேசுறதை நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எவ்வளோ முக்கியன்றது தயவு செஞ்சு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாரும் எடுங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலைக்கு உங்களோட டிபெண்டன்ட்க்கு நீங்கள் கொடுக்குற பெரிய ப்ரொடெக்ஷன். தயவு செஞ்சு இதை கூகுள் பண்ணி பார்த்து உங்களோட முடிவை தெரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு இந்த பாலிசியை கொண்டு போய், இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை கொண்டு போய் உங்கள் ஃபேமிலி செக்யூர் ஆகிற அளவுக்கு சேர்த்து வைங்க. தேங்க்யூ.